உலகின் பெரிய உயிரினமான யானைகள் வனத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றுகின்றன. யானைகளின் இருப்பு உயிர் சூழலில் மிகவும் முக்கியமானது. ஆனால் துயரம் மிக்க செய்தி என்னவெனில், தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் மட்டும் 28 யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. இந்தியாவில் சுமார் 29,000 யானைகள் உள்ளன. ஆசிய யானைகளின் முக்கிய வாழ்விடமாக தமிழகம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் இருக்கின்றன. தமிழகத்தில் 2023 ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி 2,961 யானைகள் இருக்கின்றன. கோவை மாவட்டத்தில் மட்டும் 196 யானைகள் இருப்பதாக வனத்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கோவை வனக்கோட்டத்தில் முதுமலை, பந்திப்பூர் மலைப்பகுதிகளிலிருந்து வரும் யானைகள் சமவெளி பகுதியான சத்தியமங்கலம், சிறுமுகை, எட்டிமடை வரை வந்து கேரளா செல்கின்றன. யானைகளின் வலசை பாதை தடைபடுவதாலும் சுருங்கியதாலும் அவை வனத்தை விட்டு வெளியேறுவதால் மனித விலங்கு மோதல்கள் தொடர்கதையாகிவிட்டன. வனவிலை சட்டங்கள், அது குறித்து பாதுகாப்பற்ற முறையில் தொடர்ந்து பணம் இருப்பவர்கள், வசதி வாய்ப்புள்ளவர்கள் தேடி தேடி சென்று வாழ்விடங்களை அழித்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிவிட்டார். ஆகவேதான் அது விவசாய தோட்டத்துக்குள் புகுந்து பயிரையும் சேதம் செய்கிறது, சில இடங்களில் தென்னையை சேதம் செய்கிறது. இப்பொழுது தினசரி உங்கள் செய்திகள் மூலமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இது மிகப்பெரிய ஒரு பேராபத்துக்குரிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. யானைகளை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. அதே வேளையில் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 85 முதல் 120 யானைகள் வரை உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் 2010 முதல் தற்போது வரை 1,604 யானைகள் உயிரிழந்திருக்கின்றன. இதில் 2010 முதல் 2013 வரையிலான காலகட்டத்தில் 554 யானைகள் உயிரிழந்துள்ளன. 2014 105, 2015 70, 2016 98, 2017 173, 2018 79, 2019 105, 2020 103, 2021 102, 2022 106, 2023 109 யானைகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. நிகழாண்டில் 28 யானைகள் உயிரிழந்துள்ளதாக வனத்துறை புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கேளிக்கை விடுதிகள், யாரும் தடுப்பு வேலிகள் அமைக்கக்கூடாது என்று நீதிமன்றங்கள் உத்தரவிட்டிருக்கிறது. அதை யானை நடமாட்டமுள்ள எல்லா இடங்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்று கேட்டால் அது யானையினுடைய வலசை, அவை இயல்பான பாதை தடுக்கப்படக்கூடாது. அதை அதன் மூல செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்னொரு மரணம், யானைகளால் ஏற்படுகிற இன்னொரு மரணம் விபத்துகளால் ஏற்படுவது. கோவையிலிருந்து பாலக்காடு போற வழியில் இருக்கிற ரயில் பாதையில் யானைகள் இறந்து கொண்டே இருக்கின்றன. இப்போது தமிழ்நாடு பகுதியில், அந்த காட்டுப்பகுதியில் அந்த மரணங்களை தடுப்பதற்கான பெரும் முயற்சியை தமிழக அரசு எடுத்திருக்கிறது. அங்கே கண்காணிப்புக்கான நவீன கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. கீழ்ப ரயில்வே துறையும் வனத்துறையும் இணைந்து யானைகள் கடந்து போவதற்கான கீழ்பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாதைகள் மூலமாக யானைகள் தண்டவாளத்தை நேரடியாக கடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பு இப்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை கேரளா பகுதியிலும் செய்ய வேண்டும். இவையெல்லாம் ஓரளவு யானைகளுடைய அந்த மரணங்களை கட்டுப்படுத்தும். ஆனால் இதுவே நிரந்தரமானதல்ல. யானைகளுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதை போலவே ரயில்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஆகவே ஒரு கொள்கை முடிவு எடுக்க வேண்டும். யானைகள் உள்ளிட்ட காட்டுயிர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் புதிய ரயில் பாதைகள் அமைக்கக்கூடாது என்கிற கொள்கை முடிவுகளை அரசுகள் எடுக்க வேண்டும். வயது முதிர்வால் இயற்கையாக யானைகள் உயிரிழந்து வருவது ஒருபுறம் எனில், மறுபுறம் மின்சார வேலிகள், நாட்டு வெடிகுண்டு, வேட்டையாடுதல், ரயில் மற்றும் வாகனங்கள் மோதி விபத்து போன்ற மனித தலையீடுகளாலும் யானைகள் உயிரிழப்பு சம்பவங்கள் தொடர்கதையாக இருப்பதாக வன உயிரின ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். வனம் பூமியின் உயிர் நாடி. பேருயிர்களான யானைகளை மனித மோதல்களால் இழப்பதை கட்டுப்படுத்தினாலே
வனத்தை காப்பாற்றிவிடலாம். அதன் மூலம் பூமியையும் காத்திடலாம். புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் சுதீஷ்.